ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரோட்ஸ்லெஸ் ட்ராவல். இன்னைக்கு வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்க ஆரி ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிளாசிக் 350 புது வேரியன்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வேரியன்ட்டு, என்ன கலர்ஸ், என்ன ப்ரைஸ்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம இன்றைக்கி ஷோரூம் அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ ப்ரோ, என்ன டைப் ஆஃப் பைக் நீங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரீபோர்ன் கிளாசிக்னு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கலருன்றது இங்கே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் பிளாக். இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஸ்ட்ரென்த் பிளாக் தான், அதை வந்து அப்டேட் பண்ணி நியூ ஸ்ட்ரென்த் பிளாக்காக கொண்டு வந்திருக்காங்க. கன் மெட்டல் கிரே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கலர் தான், சேம் அதே தான். கலரில் எந்த மாற்றமும் பண்ணலை. இதில் வந்து ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஸ் கிரே, அதாவது சிக்னல்ஸ் எடிஷன்லேயே மார்ஸ் கிரேன்ற ஒரு நியூ கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த கலர் வந்து என்ஃபீல்டே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்குன்னு பாருங்கள். முன்ன வந்து 49 இருக்கும், இப்போ வந்து 14 இருக்குது. இது வந்து ஏராக தான் மென்ஷன் பண்ணுது. அதேமாரி சீரியல் நம்பர் முன்னே இருந்த சிக்னல்ஸ் இந்த சீரியல் நம்பர் மாதிரியே இதுலேயும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபஸ்ட்டு வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். இது வந்து J1D மாடல் இன்ஜின் சொல்லுவாங்க. முன்னே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EFI இன்ஜின் சொல்லுவாங்க, இப்போ வந்து J1D இன்ஜின் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் இருக்குது. ப்ளஸ் வந்து செல்ஃப் ஆன் ஆஃபு மீட்டியரில் இருந்தது மாதிரியே தான், செல்ஃப் ஆனு செல்ஃப் மோட்டர் மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கும் இதே சென்ட்ரலில் தான் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து டைமும் வரும், ப்ளஸ் வந்து ட்ரிப்பு ஏபி, ப்ளஸ் வந்து ஓடிஐ அதுவும் வந்துடும். மூணுமே வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய கிளாசிக்கிறதை இதெல்லாம் மாற்றிருக்காங்க. முன்னேருந்து கிளாசிக் கிடையாது, எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரோம் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் குரோம் வரும், இப்போ வந்து ரெட் அண்ட் குரோம் கலந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் மாடலை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. பழைய விண்டேஜ் மாடல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்களும் லுக் வைஸ் பாருங்கள். பிளாக் மக்காடு சரி, ரெட் மக்காடு சரி, ப்ளஸ் வந்து இந்த லோகோ, இந்த லோகோ மென்ஷன் பண்ணிக்காமல் இது வந்து ஓல்ட் டைப் விண்டேஜ் டைப் லோகோ. இது இது வந்து இன்டர்செப்டர் பைக்கில் ரீசெண்டாக இருந்துச்சு, இப்போ வந்து கிளாசிக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கனா லோவர் சீட்டு, இந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து நார்மலாக வர சீட்டு, வண்டியிலே வர சீட்டு. இது வந்து டூரிங் சீட்டுன்னு சொல்லுவாங்க, டூரிங் அண்டு லோவர் சீட்னு சொல்லுவாங்க. இது போடும்போது என்ன ஆகும்னா ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களும் உங்களுக்கு வந்து உட்காந்து ஓட்டிக்கலாம். அதாவது ஹைட்டாக இருக்கவங்களும் ஓட்டிக்கலாம், ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களும் ஃபீல் பண்ணவங்களும் இன்ஃபீல்டு ஓட்ட முடியாதுண்டு. அதுக்காக வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. இது ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களும் ஓட்டிக்கலாம், அதுக்காக தான் இந்த சீட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி போய் ஹெலிகான் க்ரீன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முன்ன பழைய விண்டேஜ் மாடல் டைப் தான். இது எப்படி சொன்னமோ அதே மாதிரி தான் இதுவும், இதுவும் விண்டேஜ் டைப் தான். இது பார்த்தா ஹெலிகான் க்ரீன்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே காமன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் மாற்றிருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த ஸ்டைப்ஸ் பென் ஸ்டைப்ஸ் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரோம் இன்ஜின் வரும், இதுக்கும் இதுக்கும் குரோம் இன்ஜின் வரும். மற்ற இதெல்லாமே பிளாக் இன்ஜின் ப்ரோ. இதில் வந்து ஏ டு இசட் பழைய கிளாசிக் இதுவும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டரில் கொண்டு வருவாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்க இன்டர்செப்டர் GT வண்டியில் வந்து இந்த டிஸ்பிளே இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்ரிப்பு F அப்படியே சேஞ்ச் ஆகும் பார்த்துக்கோங்க. டைமு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ODIங்கிறது தான் மெயின் ப்ரோ. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் B அந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டூர் போகிறீங்க அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா இது ட்ரிப் 1 ட்ரிப் 2 வச்சுக்கோங்க. ட்ரிப் F உங்களுக்கு வந்து இங்கே பெட்ரோல் லைட் இருக்குங்களா, இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆனவுடனே ட்ரிப் F வந்து ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இந்த பெட்ரோல் லைட் பார்த்துக்கோங்க, இந்த பெட்ரோல் லைட்டு சிம்பிள், அதாவது ரிசர்வ் டேங்க் வந்து ரிசர்வ் ஆனவுடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் கப்பாசிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 15 டேங்க் பார்த்தீங்கன்னா 15 பழைய கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா 13x5 மட்டும்தான். இது வந்து 15 இதில் வந்து 4 ரிசர்வ் தான், 4 ரிசர்வ் மீதி இருக்க 11 மெயின் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரி இன்ஜின் கிடையாது. அடுத்த பார்த்தா இன்ஜின், இதில் பார்த்தீங்கன்னா J1D மாடல்னு சொல்லுவாங்க. முன்னேருந்தால் J1D மாடல் கிடையாது, EFI மாடல் இன்ஜின் சொல்லுவாங்க. இப்போ வந்து J1D மாடல் இன்ஜின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தாண்டா வந்து முன்னே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும் கிளாசிக்கில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இந்தாண்ட அந்தாண்ட வந்து டூல்ஸ் பாக்ஸ் வந்துடும். செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபியூஸு, மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே இந்த பக்கம் தான் இருக்கும். இப்போ வேணா ஆப்போசிட் பக்கம் போயிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அந்த சைடில் இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடு போயிடும், பிரேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயிடும். சாவியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ. கீ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் டிஜிட்டில் இருக்க மாதிரி கீ கொண்டு வந்துருவாங்க. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சிப் மாதிரி வரும், இப்போ டேரெக்டாக லாக்கர் கீ மாரி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து தெஃப்ட் ஆகிறதோ இல்லை வந்து டூப்ளிகேட் கீ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிசைன் பார்த்துக்கோங்க. அதேமாரி சென்ட்ரல் லாக் மெயினாக, சென்ட்ரல் லாக் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கில் வந்து இங்கே இருக்கும்,
அந்த கிளாசிக்கில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் கிளாசிக்கில். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருவாங்க, அதாவது சென்ட்ரலே கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹார்டாக கிடையாது, அப்படியே சிம்பிளாக திருப்பினாலே அப்படியே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னு கேட்கலாம் ப்ரோ, எம்டிஆர் இருக்குது என்ன ப்ரோ இது, ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கீங்க என்னன்னு கேட்கலாம். இது வந்து ப்ளூடூத் நேவிகேஷன் கீ, இது வந்து வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே செப்பரேட்டாக வராது, இதுக்கு நம்ம தனியாக பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். டூல்ஸு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இதில் டூல்ஸ் இருக்குது, இதில் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எல்லாமே இதிலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஃபியூஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே எல்லாம் என்னென்ன டீட்டெயிலுங்கிறது இதிலே போட்டிருக்கும். இதில் சப்போஸ் இதில் போயிடுச்சு, ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா மற்ற ஃபீஸ் வந்து இது எம்டியாக கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் இதுக்கு வந்து செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இதில் போயிடுச்சுன்னா எடுத்து மாற்றிக்கலாம், அந்தமாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முன்னே வந்து கிளாசிக்கில் ஒயர் எல்லாமே வெளிப்படையாக இருக்கும், இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே பாருங்கள் ஒயர் எதுவுமே வெளியே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளோசிங்கில் இருக்கும். அதேமாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் நார்மல் சர்க்யூட் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக க்ளீனாக உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. முன்னே பழைய கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனியாக ஒயர் எல்லாமே வெளியே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக டேப் அடித்து ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கைலைட் பார்த்துக்கோங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேப்பர் மாதிரி வந்து கீழே பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹாலஜன் போட்டு இண்டிகேட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ மீட்டியரில் இருக்கிற மாதிரி இண்டிகேட்டர் கொண்டு வந்திருக்காங்க, கிளாசிக் இருக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காடு சைஸ், மக்காடோட டயா வந்து பார்த்திங்கன்னா பழைய கிளாசிக் சின்னதாக இருக்கும், இப்போ வந்து முன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயர்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்துக்கோங்க ப்ரோ, முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இருந்துச்சு, டியூல் சேனல் ஏபிஎஸ், இப்பயும் அதே டியூல் சேனல் தான், ஆனால் வந்து டெஸ்க்கு சைஸ் வந்து மாற்றிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஏபிஎஸ் சிப்பும் வந்து மாற்றிருக்காங்க ப்ரோ, முன்னே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் ஒயர்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் பார்த்துக்கோங்க ப்ரோ, இது வந்து வைப்ரேட் பிரேக்குன்ற வந்து புதுசாக இருக்கும், வந்து முன்னே வந்து இன்டர்செப்டர் ஜிடியில் மட்டும்தான் வைப்ரேட் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து கிளாசிக்லேயும் வைப்ரேட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி பேக்லேயும் வரும், பேக்லேயும் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பார்த்திங்கன்னா முன்னே கிளாசிக்கோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸோட இப்போ வந்து இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் வந்து பேக் டிஸ்க்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300mm டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 270mm வந்து ரியர் பிரேக் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓ2 சென்சார், இந்த சென்சார் பேர் வந்து ஓ2 சென்சார், இந்த சென்சார் செக் பண்ணிக்கோங்க. ஓ2 சென்சார் இதோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்செட் ஆகுது, கீழே விழுந்த உடனே வண்டி இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும், அதுக்காக தான் இந்த சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து BS6ல இந்த இடத்துல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும், இப்போ வந்து கன்வெர்ட்டர் கிடையாது, அதனால் வந்து எதுவுமே டேமேஜோ இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் வருது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியில் பாட்டம் ஆஃப் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கீழே இருக்கும். அதேமாதிரி சைலன்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் இருந்து இப்போ மீட்டியர் சைலன்சர் மாரி கொடுத்து லாங்கில் ஷார்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரி பழைய கிளாசிக்கில் கொடுத்த மாரி கொடுத்துருக்காங்க. ஃபுட் பேடல் பார்த்தீங்கன்னா முன்ன கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து கொஞ்சம் ஒயர்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் ஒயர்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் பேடலில் மெயினாக பார்த்துக்கோங்க, இது வந்து முன்ன கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இப்படி இந்த பக்கம் வரும், இப்போ வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன ஆகும்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது டேமேஜ் ஆகாத அளவுக்கு பிரேக் பேடலை கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து கிளாசிக்கில் வந்து டைகர் ஐ பல்புன்னு சொல்லுவாங்க, சேம் அதே தான் இதுலேயும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா இந்த பல்பு, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னே ஹாலோஜன் பல்ப் கொடுத்தாங்க, கிளாஸில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஹாலஜன் பல்ப் எரியும், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம கிளாஸ்க்கு வந்து பல்ப் தனியாக வெளியே இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிலே கரூர்லேயே கட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே தெரியுது பார்க்கும்போது. அதேமாரி உள்ளே இருக்க பல்பு பாருங்கள், முன்னே வந்து நார்மல் பல்ப் மாதிரி உள்ள குண்டு பல்ப் மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி சிம்பிளோட உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. பழைய கிளாசிக்கை விட உங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக வரதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க.